வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆர் சேனல். போன மாதத்தில் வந்து நம்ம சேனலில் பருப்பு குழம்பு எப்படி இருக்கிறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ பருப்பு குழம்பு வச்சு திருப்பி ஒரு சாப்பாடை வச்சு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி வந்து நம்ம பருப்பு சோறு எப்படி வைக்கிறதுன்னு ராஜாத்தி சொல்லி கொடுக்க போகிறாங்க. பருப்பு சோறு பருப்பு சாதம் வந்து அதை விட ரொம்ப ஈஸி, எல்லாம் ஒரே வழியாக முடிஞ்சிடும். இன்றைக்கி அது எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ராஜாதி, ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு டம்ளர் அரிசி, அதே டம்ளரில் அரை டம்ளர் பருப்பு, துவரம் பருப்பு, ரெண்டு வெங்காயம், ஒரு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய். ஓகே, இது எத்தனை பேத்துக்கு? ரெண்டு பேத்துக்கு. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுக்கணும், 10 நிமிஷம் ஊறணும். போதும். அடுத்து என்ன? அடுத்து அது ஊற கேப்பில் இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. அரிசியை கழுவி வச்சாச்சு, காய்கறி வெட்டியாச்சு. அப்புறம் இப்போ குக்கரை எடுத்து வச்சு தாளிக்கணும், தாளிக்க வேண்டியதை. ஓகே, அடுப்பு பொறுத்து எண்ணெய் போதுமா? இன்னும் கொஞ்சம் போதும். நெய், இதே அளவு நெய் போதுமா? இன்னும் கொஞ்சம் போதும். இது இன்னொரு போதும். ஓகே போதும். எண்ணெய் காயட்டும், காஞ்சிச்சு. கடுகு சீரகம் போடும், ஒரு ஸ்பூன் போடுமா? சீரகம் மட்டும் இன்னொரு ஸ்பூன் போடும். வெங்காயம் பச்சமாவா போட்டு தாளிச்சுடு. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போடு. போதும். வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி போட்டு வரும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடும். வதக்கினது போதும். அடுத்த சிம்ல வச்சுட்டு அரிசியை போடணும். கையில் எடுத்து போடுவேன். அப்புறம் தண்ணி விட்டு, எவ்வளோ தண்ணி? 2¼. கிண்டி விட்டு திருப்பி ஃபுல்லாக வைக்கிட்டா வச்சு உப்பு போட்டு எவ்வளோ கம்மி பண்ணு, இன்னும் கொஞ்சம் போடு. மூடி வச்சு 3 விசில் வரும். அவ்வளோதானா? ஓகே, இப்போ 3 விசில் வந்து அடங்கிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வேற ஒரு வீடியோ கூட அவங்க சந்திக்கிறோம்.